கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வெளிச்சத்தின் 3 நிமிடத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். ஒரே வசனத்தை கூட காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். அது சங்கீதம் 23:2 வசனம். எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். அவர் கர்த்தரன் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார். நம்மளுடைய இயேசப்பா நல்ல ஒரு மேய்ப்பன். எப்படிப்பட்ட இடத்துல நம்மளை மேய்க்கிறார், ஆடுகளை மேய்க்கிறார்னா, நல்ல புல்லுள்ள இடங்களில் அமர்ந்த தண்ணீர் அண்டைக்கு தான் கொண்டு போகிறார். ஆனால் என்னதான் கொண்டு போனாலும் ஆடுகளுக்கு பசிச்சா மட்டும்தான் சாப்பிடும். என்ன சாமி சொல்கிற, சிம்பிளாக சொல்கிறேன். இந்த வேத வசனம் இருக்கே, இது நல்ல ஒரு புல்லுள்ள இடம். கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கே, அது நல்ல ஒரு அமர்ந்த தண்ணீர். என்னதான் நம்ம வர்ஷிப்பில் இருந்தாலும் சரி, என்னதான் கர்த்தருடைய வார்த்தை நம்மளை சுற்றி இருந்தாலும் சரி, வேதமே கையில் இருந்தாலும், ஆப்ஸ்லாம் கையில் இருந்தாலும், அதன் மேலே நமக்கு நாட்டம் வந்தால் தான் அதில் இருக்கிற காரியங்களை நம்மளால் எடுத்துக்க முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம், எனக்கு பசி மட்டும் வரவே மாட்டேங்குது, வேத வசனத்தை படிக்கணும்னு எனக்கு தோண மாட்டேங்குது, ஆண்டவரோடு நேரம் செலவழிக்கணும்னு எனக்கு தோணவே மாட்டேங்குது, என்ன பண்ணலாம்? சிம்பிளாக சொல்கிறேன். ஒரு முறை நான் டாக்டரை பார்க்க போயிருந்தேன். டாக்டரை பார்த்துட்டு அவர்கிட்ட கேட்டேன், டாக்டர் எனக்கு பசிக்க மாட்டேங்குது டாக்டர், என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டேன். உடனே அவர் சொன்னார், கரெக்டாக சாப்பிடுங்க சாம் அப்படின்னாரு. நான் சொன்னேன், பசிக்காதனால தான் உங்ககிட்ட வந்திருக்கேன், நீங்கள் என்னடானா கரெக்டாக சாப்பிடுன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டேன். உடனே அவர் சொன்னார், ரெண்டு காரியம் சாம். ஒன்று, ஜங்க் ஃபுட்டை நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னார். ஏன்னா நீங்கள் ஸ்நாக்ஸ் அது இதெல்லாம் சாப்பிட்டு உங்கள் பசியை நீங்கள் அதை வச்சு அடைச்சிடுறீங்க அப்படின்னார். ஓகே. ரெண்டாவது என்ன சொன்னார், கரெக்ட் டைமுக்கு சாப்பிடுங்க, மீல் எதையும் ஸ்கிப் பண்ணாதீங்க, டிலே பண்ணாதீங்க, 3 வேளையும் கரெக்டாக சாப்பிடுங்க அப்படின்னார். சரி, மனுஷன் சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லி சரியாக ஒரு 1 மாதம் இதை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். அவர் சொன்னது போலவே நல்ல பசி எடுக்க ஆரம்பித்து நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அதே போல தான் இந்த வேத வசனத்தின் மேலே நமக்கு பசி உண்டாகணும், கர்த்தருடைய பிரசன்னத்தின் மேலே தாகம் உண்டாகணும் அப்படின்னா, ரெண்டு காரியம். ஒன்று, நம்மளுடைய ஜங்கை அவாய்ட் பண்ணணும். எதை ஜங்க்னு சொல்கிறேன், கர்த்தருடைய பிரசன்னத்தினால, கர்த்தருடைய வார்த்தையினால் வருகிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு சப்ஸ்டியூட்டாக என்ன ஃபுட் வருதோ அதுதான் ஜங்க்கு. எது வருது, என்டர்டெயின்மெண்ட். சத்ரு மிக தந்திரமாக இந்த கர்த்தருடைய வார்த்தையினால் உண்டாகிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, கர்த்தருடைய பிரசன்னத்தினால் உண்டாகிற சாட்டிஸ்ஃபேக்ஷன், அதுக்கு கொண்டு வந்த சப்ஸ்டியூட்டு தான் என்டர்டெயின்மெண்ட். எவ்வளோ நேரம் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க, எவ்வளவு நேரம் நீங்கள் கேம்ஸ் ஆடுறீங்க, எவ்வளவு நேரம் தேவையில்லாத காரியங்களில் நீங்கள் செலவு பண்ணுறீங்கன்னு கொஞ்சம் பாருங்கள். அந்த ஜங்க் அவாய்ட் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக இது மேலே ஒரு பசி நமக்கு வந்துடும். 1. 2 என்ன அப்படின்னா, கரெக்டாக சாப்பிடுங்க. கரெக்டாக சாப்பிடுங்கன்னா என்ன சாம், கரெக்டாக நேரம் ஒதுக்கி, காலையில் இவ்வளவு நேரம் நான் வேதம் படிக்கிறேன், மத்தியானம் இவ்வளோ நேரம் வேதம் படிக்கிறேன், ராத்திரி இவ்வளோ நேரம் வேதம் படிக்கிறேன். உடனே சொல்லுவேன், எனக்கு புரியணும்ல அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், வேதம் அழகாக சொல்லுது. பேதர் சொல்கிறாரு, நீங்கள் வளர்கிற குழந்தையை போல ஞானப்பாலாகிய திருவசனத்தின் மேலே வாஞ்சையாக இருங்கப்பா அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு குழந்தை பால் மேலே எவ்வளோ வாஞ்சையாக இருக்கோ அது மாதிரி வாஞ்சையாயிரு. ஒரு நல்ல ஒரு தேவ மனுஷன் சொன்னார், சாம் எந்த குழந்தையும் பால் குடிக்கும் போது இதில் எவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது, கால்சியம் இருக்குது, பொட்டாசியம் இருக்குதுன்னு தெரிஞ்சிட்டுலாம் குடிக்காது, கடை கடை கடன் குடிக்கும்பா, அதுக்குள்ளே ஒரு வளர்ச்சி இருக்கும்பா, அது வளர்ந்து வரும்பொழுது அதுக்கே ஒரு பசி உண்டாகும், நம்ம கொஞ்சம் சாலிடான ஃபுட் எடுப்போம், இந்த நல்ல ஃபுட் எடுப்போம் அப்படின்னு சொல்லி அதுவே ஒரு முடிவுக்கு வந்து அதை எடுக்க ஆரம்பிக்கும். அது மாதிரி நீ ஒரு வேளை வளர்கிற குழந்தையாக இருக்கிற அப்படின்னா, முதல்ல இந்த ஞான பல கடை கடன் படிக்க ஆரம்பி. அது புரியுதோ இல்லையோ அது உனக்கு முக்கியம் இல்லை. நேரம் எடுத்து 2 மணி நேரமாக படிச்சுட்டே இரு, 3 மணி நேரமாக படிச்சுட்டே இரு. படிக்க படிக்க உன் ஆவிக்குரிய மனுஷன் கொஞ்சம் கொஞ்சமாக வளருவான். வளருகிற மனுஷன் ஆட்டோமேட்டிக்காக இதில் இருக்கிற ரகசியம் என்ன, இதில் இருக்கிற உட்கருத்து என்ன, இதில் இருக்கிற பொருள் என்ன, கர்த்தருடைய பிரசன்னம் எப்படி இருக்குன்னு ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு ஒரு பசியும் தாகமும் உண்டாக ஆரம்பிச்சிடும். அப்போது ஏசப்பா நம்மளை புல்லுள்ள இடங்களுக்கு எடுத்துகிட்டு போகும்போதும் சரி, அமர்ந்த தண்ணீர் அண்டைக்கு எடுத்துகிட்டு போகும்போதும் சரி, அதை செழிப்பாக மனநிறைவாக உட்கொள்கிறதுக்கான பசி நம்ம இடத்துல இருக்கும். ஸோ அப்பேற்பட்ட கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுக்கட்டும். இந்த செய்தியை கேட்டதற்கு நன்றி, உங்களோட 3 நிமிஷத்திற்கு நன்றி. இது ஆசீர்வாதமாக இருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். சேவ் அனதர் வீடியோ ஆன் டு த லவ் தி கிரேஸ் அண்ட் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் காட். பி வித் அஸ். ஆமென். காட் பிளஸ் யூ.